இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாக்கியலட்சுமி சீரியல்ல இப்போ வந்து நல்ல ஒரு முக்கியமான திருப்பமா, எப்படியோ ரொம்ப நாள் கழிச்சு எழிலுக்கு தன்னோட அப்பா யார் கூட பேசிட்டு இருக்காரு, யாரோட வந்து ஒரு தொடர்புல அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு போறான் இருந்தாரு அப்படிங்கிற உண்மை இப்ப தெரிஞ்சிருச்சு. அது ராதிகாதாங்கிறது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தான். ஏன்னா ராஜேஷை யாரோ நினைச்சிட்டு இருந்தபோது கடைசியாக ராஜேஷ் வந்து ஒம்பலாம் பண்ணி கடைசியாக அவர் வந்து வீடியோவை காமிக்கும் பொழுது நம்ம அம்மாவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாருக்காக எல்லாம் வருத்தப்பட்டு நம்ம குடும்பமே பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஜெனி, ஈஸ்வரி, அதுக்கப்புறம் வந்து மயு எல்லாரும் சரி இனியா எல்லாரும் மயு கிட்ட பேசுனேன், அப்புறம் வந்து ராதிகா நினைச்சு ஃபீல் பண்ணேன்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தவங்க தாங்கிறது ஏற்கனவே நம்ம தாத்தாவுக்கு வேற தெரியுங்கிறது இன்னும் பெரிய அதிர்ச்சி. இந்த சமயத்தில் இந்த விஷயத்தை அவர் செய்ய வேண்டியது என்னன்னா அவங்க அப்பாட்ட கேட்கறது மட்டும் இல்லாமல், ஏன்னா வந்து ராதிகாட்ட போய் கேட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை, அவங்க தான் வந்து இந்த விஷயமே வேணும்னா ஊற விட்டே போறாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், ஏழுக்கும் தெரியும். ஸோ இப்போ அவங்க பண்ண வேண்டியது என்ன, அவர் பண்ண வேண்டியது என்னன்னா இத்தனை நாள் நடிப்பு மேல நடிப்பை போட்டு எப்பெல்லாம் ராதிகா வரேனாங்களோ அப்பெல்லாம் வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு போறது, மையும் வந்தால் வீட்டை விட்டு ஓடி போறதுன்னு பல வேலைகள் செஞ்சு ராதிகாவோட வீட்டுக்கே அடிக்கடி போய் இருந்திருக்காரு. இப்போ அவங்க காலில் விழுந்து கெஞ்சாத கூடையா கெஞ்சிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற உண்மையை தன்னோட அம்மா கிட்டக்க சொல்றதான் ஒரு கடமையா, ஒரு நல்ல மகனா ஒரு கடமை. ஏன்னா வந்து அவங்களுக்கு என்ன ஆகுமோ, அவங்க என்ன யோசிப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை வந்து அந்த இருட்டிலே வச்சுட்டு லூஸ் மாதிரி அவங்களை பேசுற மாதிரி வச்சிருக்கூடாது. ஏன்னா அவங்க போய் ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு ராதிகாட்ட போயிட்டு உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், உங்களை ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க போறவர் நல்லவரா மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அப்படின்னு ஏன் பேசுறாங்க, ஏன் எல்லாரும் பாக்கியலட்சுமி பேக்கியலட்சுமிலாம் வந்து கமெண்ட்ஸ்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, நம்மளே ஏன் சொல்ல ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணமே என்னன்னா வந்து அவங்களுக்கு எந்த உண்மையும் தெரியாமல் அவங்களை எப்பயுமே இருட்டில் அந்த குடும்பமே நிறுத்தி வைக்கிறதா. பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பத்துலேருந்து ஆரம்பிச்சு இங்கே எல்லாருமே நிறுத்தினாங்க. இவங்கள்ட்ட இப்போ உண்மையை மட்டும் எழுதி சொல்லி நேரடியாக அவங்க போய் நின்று என் ஃப்ரெண்டு ராதியாதான் கூட தான் நீ பேசி பழகிட்டு இருந்தியா, அவங்க தான் அந்த ஆரா அப்படின்னு கேட்டு சொன்னால் தான் உண்மையா சொல்கிறா அப்படின்னு சட்டக்காரரை பிடிச்சி கேட்காத கேள்வியை கோபியை பார்த்து கேட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். அது நடக்குமா இல்லை எழில் அப்படியே தனக்குள்ளேயே வச்சு முழுங்கிடுவாரா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.